ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான மெத்தடில் சிம்பிளான ரெசிபிஸ் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கும் என்கரேஜுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு சூப்பரான பேன்கேக் தான் செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு ரவைன்னு சொன்னாலே உப்புமா கேசரி மட்டும் தான் ஞாபகம் வரும். இதே நீங்கள் உங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அது எப்படி செய்யுதுன்னு ஃபஸ்ட் பேன்கேக் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கிடுவோம். அந்த பேட்டர் எப்படி ரெடி பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரையும் ரவையையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மாவும் ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். வெறும் தயிரையும் ரவையையும் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சின்ன சின்னதாக கட்டி வரும். நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டி வராமல் மாவு ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்போ தான் மாவு நல்லா பொங்கி வரும். மாவு எந்த அளவுக்கு பொங்கி வருதோ அந்த அளவுக்கு பேன்கேக் ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். அந்த மாவு பொங்கி வர அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸை கட் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க, நான் என்ன வீடியோவில் யூஸ் பண்ணிக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்படிலாம் இல்லை, நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ இல்லை நம்ம ஊரில் என்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்கோ அதை வச்சு கூட ஒரு சூப்பரான பேன்கேக் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் சீக்கிரமும் குக் ஆகும், நமக்கு பேன்கேக் செய்யும்போது டெக்ஸ்சரும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நம்ம செய்கிற பேன்கேக் கொஞ்சம் காரமாக வேணும்னா, நம்ம 2-3 பச்சை மிளகாயும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு, வாங்க அதை எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறங்க. ஆயில் சூடானதும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்கினா வெங்காயம் சீக்கிரமே வதங்கும். அப்படியே நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் எல்லாத்தையுமே சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் சாத்தே பண்ணாலே போதும், இது சூப்பராக குக் ஆகிடும். ஸோ அது கூட நம்ம புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட், அதையும் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை குறைச்சி ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், கேரட்டும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த க்ரீன் பீஸ், அப்புறம் அந்த ஸ்வீட் கார்ன், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் சாத்தே பண்ணலாம். லைட்டாக சாத்தே பண்ணாலே போதும், அதுவும் நல்லாவே வெந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குக் பண்ண வெஜிடபிள்ஸில் ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்டர் கூட தான் இந்த வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களே பாருங்கள் பேட்டர் எந்த அளவுக்கு பொங்கி வந்து எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இது கூட நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கப்புறம், தண்ணி சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் பேட்டர் கொஞ்சம் நமக்கு தின்னாக கிடைக்கும். அப்போ தான் பேன்கேக் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பேட்டர் கூட தான் நம்ம குக் பண்ணி ஆற வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதையும் இது கூட சேர்த்துக்கப்புறம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேர் அவங்க ஃபுட்டு சாஃப்டாக வேணும்னு சொல்லிட்டு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க. பட் நம்ம இதை தயிர் சேர்த்துருக்கனால பேக்கிங் பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை, நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பேன்கேக் சாஃப்டாக கிடச்சிரும். ஸோ கடைசியாக இந்த பேட்டரு கூட நம்ம புதுசாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ பேட்டரை பாருங்கள், ஓரளவு திக்காக இருந்தால் பரவாயில்ல, பட் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து தின் பண்ணிக்கிடுங்க. தின் பண்ணால் மட்டும்தான் நம்ம பேன்கேக் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு நமக்கு டெக்ஸ்சர் வந்தாலே போதும், பேன்கேக் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு ஸ்மால் சைஸ் பேன் எடுத்துக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் சூடானதும் நம்மளோட மாவு இருக்குல்ல அதுலேருந்து 2 கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கிறோங்க. மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும், நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான பேன்கேக் ரெடி ஆயிரும். ஸோ இந்த பேன்கேக் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்மள இருக்க மாவு எல்லாத்தையுமே பேன்கேக் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க அளவை வச்சு 6-7 பேன்கேக் வரையும் செய்ய முடியும். நீங்களே பாருங்கள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லா பேன்கேக்குமே சூப்பராக வந்திருக்கு.
இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை உங்களுக்கு என்ன சட்னி பிடிக்குதோ அந்த சட்னி வச்சுக்கிட்டு கூட சாப்பிட்லாம். ஏன்னா இந்த பேன்கேக் எல்லா சட்னியோடுமே ரொம்பவே அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த பேன்கேக் நம்ம எந்த ஒரு பேக்கிங் பவுடர் சேர்க்காமலே எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான ஃபுட்டு கூட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.